நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் பார்க்க போகிறோம். எக்ஸ் கதிர்கள். ஸோ இந்த கதிர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதை கண்டுபிடிச்சது வந்து ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது எதிர்பாராத விதமாக ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த எக்ஸ் கதிர் அப்படிங்கிற ஒரு கதிரினுடைய கண்டுபிடிப்பு. மருத்துவ உலகில் வந்து இன்றைக்கி எக்ஸ்ரேங்கிற ஒரு கதிர் வந்து இல்லைன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு இல்லையா. நம்ம பொதுவாக எலும்பு முறிவு சிகிச்சைக்கு வந்து மிக அதிகமான முறையில் மிக அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு கதிர்கள்னால் எக்ஸ் கதிர்கள் தான். இதனுடைய பயன்பாடு நமக்கு வந்து தெரியும், பட் இதனுடைய தன்மைகள் என்ன, இது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் இந்த இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எக்ஸ்ரேவை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டோட பேர் வந்து வில்ஹெல்ம் ராஞ்சன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாரு. 1895 வந்து இந்த கண்டுபிடிப்பு வந்து நிகழ்ந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் முதல்லே சொன்னது போல் இதை வந்து டிஸ்சார்ஜ் டியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்னிறக்க குழாய் மூலமாக சில சோதனைகள் வந்து அவர் செஞ்சிட்ருந்தார். செய்யும்போது அந்த சோதனை குழாய் முழுக்க வந்து கருமை நிற துணியால் முழுமையாக அது வந்து மூடப்பட்டு அந்த சோதனை குழாய் சோதனை வந்து அவர் செய்கிறாரு. அதற்கு அருகாமையில் வந்து சில துண்டு பேப்பர் வந்து வச்சுருக்காங்க. அந்த பேப்பரில் வந்து பேரியம் பிளாட்டினோ சயனைடு அப்படின்னு சொல்லக்கூடிய சில பொருட்கள் வந்து சில கேரக்டர்ஸ் அது மேலே தடவியிருக்காங்க இல்லையா. இந்த பொருளுக்கு வந்து ஒளிரும் தன்மை கொண்ட பொருட்கள் அவையெல்லாம். இது வந்து இந்த சோதனையை அவர் செஞ்சிட்ருக்காரு. டிஸ்சார்ஜ் டியூப் சோதனை வந்து செஞ்சிட்ருக்கும்போது அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வகையான கதிர்கள் வந்து வெளிப்படுது. அது கண்ணுக்கு தெரியாத கதிர்கள், ஆனால் அந்த கதிர்கள் இந்த பேப்பரில் விழும்போது, இது பேரியம் பிளாட்டினோ சயனைடு தடவப்பட்ட அந்த பேப்பர் மேலே விழும்போது பேப்பர் வந்து லேசாக ஒளிர்வதை வந்து அவங்களால அந்த பார்க்க முடிஞ்சுது. அப்போ முழுமையாக இருளாக இருந்தக்கூடிய ஒரு அறையில் சில கதிர்கள் வந்து அது மேலே படும்போது அந்த ஒளிரும் தன்மை ஏற்பட்டதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதற்கான காரணம் என்ன, எந்த கதிர்கள் விழுகுது அப்படிங்கிற அது வந்து அவங்களுக்கு தெரியலை. ஸோ அந்த தெரியாத கதிர் அப்படிங்கிறதுனால அதுக்கு எக்ஸ்ன்னு பேர் வைக்கிறாங்க. எப்போவுமே எக்ஸுங்கிறது வந்து ஒரு அன்னோன் இல்லையா, தெரியாதவற்றுக்கு தான் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த கதிர்களுடைய தன்மை தெரியாததுனால இந்த எக்ஸ் கதிர்கள் அப்படின்னு வந்து அவங்க அழைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே ஜே தாம்சன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், ரொம்ப ஃபேமஸான சயின்டிஸ்ட், ஏன்னா அவர் தான் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர். ஸோ அந்த சயின்டிஸ்டோட சோதனையிலேயே இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை அவங்க பெரிய அளவில் டெப்த்தாக பார்க்கல, பட் ஒரு ராஞ்சன் வந்து இதை ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஒரு 7 மாதமாக கடுமையான ஒரு உழைப்பின் மூலமாக இந்த கதிர்களை பற்றி ஓரளவு அதனுடைய தன்மைகள் வந்து அவருக்கு தெரியுது. ஸோ அப்போ எக்ஸ் கதிர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிற்பாடு அதனுடைய தன்மைகள் ஓரளவு தெரிஞ்சதுக்கப்புறமா அவருடைய வாழ்நாள் காலத்திலேயே ஒரு 2 மாத இடைவெளியிலேயே எக்ஸ் கதிர்களை உலகம் முழுக்க பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இப்போ பொதுவாக எந்த ஒரு சயின்டிஸ்ட்டுக்கும் இவ்வளோ பெரிய கிரெடிட் வந்து உடனடியாக கிடைக்காது. பெரும்பாலான சயின்டிஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சு அவங்களோட வாழ்நாள் முழுக்க அதை பெரிய அளவில் பயன்படுத்தாமல் இருந்து அவங்க இறப்புக்கு பின்னாடி மிகப்பெரிய அங்கீகாரம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில சயின்டிஸ்ட்டுக்கு மட்டும்தான் தன்னுடைய வாழ்நாள்லேயே தான் கண்டுபிடிச்சது மக்களுக்கு பயன்படுவதை வந்து பார்க்கக்கூடிய அரிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அது போல் மிக குறுகிய இடைவெளியில் உடனடியாக உலகம் முழுக்க அந்த கண்டுபிடிப்பு பயன்படுத்தப்பட்டதை பார்த்த ஒரு சயின்டிஸ்ட் வந்து நம்ம ராஞ்சன் தான். சரி, அப்போ இந்த ராஞ்சன்ட்ட வந்து இதை கண்டுபிடிச்சி முடித்ததுக்கப்புறமா கூட எக்ஸ் கதிர்கள் அப்படிங்கிற பெயரை வந்து ராஞ்சன் கதிர்கள்னு மாற்றலாமா அப்படின்னு கேட்டப்போ, எக்ஸ் கதிர்கள்ன்ற பேரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, இன்றைக்கும் அதனுடைய பண்புகள் முழுமையாக தெரிஞ்சால் கூட நம்ம எக்ஸ் கதிர் அப்படிங்கிற பேரில் தான் அதை நம்ம இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு எளிமையான ஒரு கொஸ்டின் இதில் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, எக்ஸ் கதிர்களின் பண்புகள் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கலாம். ப்ராப்பர்டீஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒரு 5 பாயிண்ட் இருக்குது அதில். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதர் 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் அந்த கொஸ்டின் கேட்கலாம். பாருங்கள், 5 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கதரோட ப்ராப்பர்ட்டிஸில் ஷார்ட் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ் கதிர்கள். முதல்ல எக்ஸ் கதிர்களோட உருவாக்கம் பற்றி நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லியிருந்தேன். இதனோட டிஸ்கவரி வந்து எப்படின்னா ரிவர்ஸ் திங்கிங் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். எக்ஸ் கதிர்களினுடைய உருவாக்கம், இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஒளிமின் விளைவு, அது என்ன சொல்லுவாங்க, ஒரு உலோகத்தினுடைய பரப்பின் மீது ஃபோட்டான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கதிர்கள் வந்து விழும்போது இல்லையா, அதாவது ஒளியில் இருக்கக்கூடிய துகள்களோட பேர் என்ன சொல்கிறோம், ஃபோட்டான்கள். இந்த ஃபோட்டான்ஸ் வந்து விழுகும்போது உலோகத்தின் பரப்பிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளியேறுது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இதுக்கு எதிர் ஒரு நிகழ்வு, அதாவது ரிவர்ஸ் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரான் இந்த எக்ஸ்ரேக்களை உருவாக்குறதுக்கு பயன்படுது. எப்படின்னா, இப்போது ஒரு எலக்ட்ரான் வேகமாக நகரக்கூடிய எலக்ட்ரான், ஆக்சலரேட்டட் எலக்ட்ரான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த எலக்ட்ரான் வந்து ஒரு மெட்டல் மேலே நம்ம மோத விடுறோம், டார்கெட் மெட்டல் வச்சிடறோம். இந்த எலக்ட்ரான்கள் வந்து அது மேலே மோதும்போது
உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அணுக்களில் எலக்ட்ரான்களினுடைய ஒரு சில எலக்ட்ரான்கள் விடுவிக்கப்படுது, இல்லை அந்த எலக்ட்ரான்களினுடைய அது சுற்றக்கூடிய ஆர்பிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ எனர்ஜியில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வரும்போது அது உங்களுக்கு எக்ஸ் கதிர்களாக வெளிப்படுது. அப்போ வேகமாக நகரக்கூடிய எலக்ட்ரான்கள் ஒரு உலோகத்தின் மீது மோதும்போது எக்ஸ் கதிர்கள் உருவாக்கப்படும். அப்போ இதுக்கு ஆப்போசிட் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா. எக்ஸ் கதிர்கள் அப்படிங்கிறதும் எந்த குரூப்பில் வந்துடுது, ஃபோட்டான்கள் தான், அதுவும் வந்து மின்காந்த அலைகள் தான். அப்போ மின்காந்த அலைகள் ஒரு உலோகத்தின் மீது மோதுனா எலக்ட்ரான் கிடைக்கும், எலக்ட்ரான்கள் ஒரு உலோகத்தின் மீது மோதுனா மின்காந்த அலையின் ஒரு வகையான எக்ஸ் கதிர்கள் உருவாக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வெளிவரக்கூடிய அந்த எக்ஸ் கதிர்களுடைய முதல் பண்பை நம்ம என்ன சொல்கிறோம், ஷார்ட் வேவ் லென்த், குறுகிய அலைநீளம் கொண்டவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது அலைநீளம் அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம் முதல்லையே, அதாவது ஒரு அலையினுடைய அலை வந்து ஆரம்பித்த இடத்துலேருந்து தன்னுடைய பெருமா ஒரு புள்ளியை வந்து அது அடையுது, நேர் மதிப்பில் பாசிட்டிவில் ஒரு பீக்குக்கு போகுது, க்ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அதே போல் நெகட்டிவ் பீக்குக்கு ட்ரஃப், அகெயின் க்ரஸ்ட்டு ட்ரஃப் இல்லையா, முகடு இது வந்து அகடு, மலை முகடுன்னு சொல்கிறோம்ல, அது போல் முகடு இது அகடு, மறுபடியும் முகடு அகடு, இப்படி தான் அலைகள் வந்து பரவுது. இதில் இரண்டு முகடுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு, அதாவது ரெண்டு க்ரஸ்ட்டுக்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் வேவ் லென்த், அல்லது ரெண்டு ட்ரஃபுக்கு இடையில் அகடுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு வேவ் லென்த் தான். ஸோ இதில் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அலைநீளம் குறுகலாக இருக்கோ அந்த அளவுக்கு அது மிகுந்த ஆற்றல் கொண்ட அலை. இல்லை இன்னொரு வார்த்தை மூலமாகவும் நீங்கள் சொல்லலாம், எது ஃப்ரீக்குவென்சி, அதிர்வெண் மூலமாக சொல்லலாம். அதிர்வெண்கிறது என்ன, ஒரு வினாடியில் உருவாகும் அலைகளின் எண்ணிக்கை. ஒரு ஒரு அலைக்கு குறுகிய அலைநீளம் இருக்குது அப்படின்னா, இது குறுகிய அலைநீளமாக தான் நான் வரைஞ்சிருக்கேன், அலை இதனுடைய அதிர்வெண் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும், ஏன்னா அதிகமான அதிர்வுகள் ஒரு குறிப்பிட்ட வினாடியில் கடந்து செல்லும். இப்போ பாருங்கள் இது ஒரு அலை, இந்த அலைக்கு பார்த்தா நீங்கள் சொல்லிடலாம் இதனுடைய அலைநீளம் கண்டிப்பாக எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது, இதனுடைய அலைநீளத்தை விட இந்த அலைநீளம் அதிகம். அப்போ அதிர்வெண் எப்படி இருக்குது, குறைவாக இருக்குது, ஒரு குறிப்பிட்ட வினாடியில் குறைவான அலைகள் தான் கடந்து செல்லுது. அப்போ இந்த அலைக்கு அலைநீளம், அலைநீளம் குறைவு, அதிர்வெண் அதிகம். இந்த அலைக்கு அலைநீளம் அதிகம், அதிர்வெண் குறைவு இல்லையா, இதுக்கு வேவ்லென்த் கம்மி, ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருக்குது. இதில் வேவ்லென்த் அதிகம், ஃப்ரீக்குவென்சி கம்மியாக இருக்குது. அப்போ ஒரு அலையினுடைய ஆற்றலை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம், பொதுவாக ஃப்ரீக்குவென்சி வச்சு தான் சொல்லணும், ஃப்ரீக்குவென்சி வச்சு கண்டுபிடிக்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ ஃப்ரீக்குவென்சி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா எனர்ஜிட்டிக்காக இருக்கும், ஃப்ரீக்குவென்சி கம்மியாக இருந்துச்சுன்னா எனர்ஜி லெஸ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இதில் நம்மளோட எக்ஸ்ரே எந்த குரூப்னா இந்த குரூப் தான். ஸோ ஷார்ட் வேவ் லென்த், குறுகிய அலைநீளம் கொண்டவை. அலைநீளம் எவ்வளோன்னு பாருங்கள், 0.1 ஆம்ஸ்ட்ராங்லேருந்து 100 ஆம்ஸ்ட்ராங்குள்ளே இருக்குது, வெரி ஷார்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனால் மனித கண்களுக்கு வந்து தெரியக்கூடிய அந்த பகுதி எவ்வளோ அப்படின்னா, நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 4000 ஆம்ஸ்ட்ராங்லேருந்து 8000 ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் ஹியூமன்ஸால் பார்க்க முடியும். இது அதை விட ரொம்ப கம்மியான அலைநீளமாக தான் இருக்குது, அப்போ வெரி ஷார்ட் வேவ் லென்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் பண்ணும், நேர்கோட்டில் தான் செல்லும். பொதுவாக எல்லா அலைகளுமே நேர்கோட்டில் தான் செல்லும், எக்ஸ் கதிர்களும் நேர்கோட்டில் தான் செல்லுது. நாட் டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது எக்ஸ் கதிர் வரக்கூடிய வழியில் நீங்கள் வந்து காந்தப்புலங்கள் வச்சாலும், இது நார்த் போல் இது சவுத் போல் இல்லை வட தென்முனைகள் வச்சுருக்கோம், இதுக்கு இடையில் என்ன இருக்கும், காந்தப்புலம் இருக்கும், இந்த காந்தப்புலத்தால் பாதிக்கப்படாது, நேர்கோட்டிலேயே போயிடும். அப்படி இல்லைன்னா ரெண்டு தட்டுகள் வச்சு ஒரு தட்டுக்கு பாசிட்டிவ் டெர்மினலோ இன்னொரு தட்டுக்கு பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலும் கொடுக்குறீங்க, அது எந்த டிஃபெக்ட் ஆகாது, அது பாட்டு ஸ்ட்ரெயிட்லேருந்து ட்ராவல் பண்ணி போயிடும். ஏன்னா அதுக்கிட்ட மின்னூட்டம் இல்லை, சார்ஜ் இல்லாத கதிர்கள், நியூட்ரல் ரேஸ். ஸோ அதனால் என்ன பண்ணிடுவோம், எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டால் டிஃப்ளெக்ட் ஆகாமல் ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணும். அடுத்தது இது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஹை ஃப்ரீக்குவென்சி லோ வேவ் லென்த், அதிக அதிர்வெண் குறைந்த அலைநீளம் கொண்ட கதிர்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது இதனுடைய ஊடுருவு திறன் மிக மிக அதிகம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண மனித கண்களால் பார்க்கக்கூடிய ஒளி இல்லையா, சூரிய வெளிச்சம், அது வந்து எந்த பொருள் வழியாக ஊடுருவ முடியாமல் திரும்பிடுமோ அந்த மாதிரி பொருட்கள் வழியாக கூட எக்ஸ் கதிர் ஊடுருவிடும். இப்போ பாருங்கள் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒரு மெல்லிசான உலோகம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், உலோகத்தின் வழியாக ஒளி செல்லாது, லைட்டு போகாது, லைட்டு போய் திரும்பி வந்துடும். ஆனால் நீங்கள் எக்ஸ் கதிர்கள் அனுப்புனீங்கன்னா அதை ஊடுருவி வெளியே வந்துடும், மெல்லிசான உலோகம் வழியாக. ஸோ அப்போது ஒளியால் ஊடுருவ முடியாத சில கதிர்களின் பொருட்களின் வழியாக கூட எக்ஸ் கதிர்கள் கடந்து செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 5 பாயிண்ட்டை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் ஏதாவது 2 பாயிண்ட் கேட்கலாம், இல்லை 3 பாயிண்ட் கேட்கலாம், 2 பாயிண்ட் கேட்டால் 2 மார்க், 3 பாயிண்ட் கேட்டால் 3 மார்க். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் கதிர்களினுடைய தன்மை இல்லையா, அதனுடைய திறன் வந்து எப்படி நம்ம அளவிடுறோம் அப்படின்னா,
அதனுடைய ஊடுருவும் தன்மை தான் அதனுடைய திறனாக நம்ம எடுத்துக்கலாம். நல்ல ஊடுருவும் தன்மை இருந்துச்சுன்னா அது நல்ல பவர்ஃபுல்லான எக்ஸ்ரே அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக எக்ஸ் கதிர்களை ரெண்டு வகைகளாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா சாஃப்ட் எக்ஸ்ரே, ஹார்ட் எக்ஸ்ரே அப்படிங்கிறது நம்ம பிரிக்கும். அதாவது மிக எளிமையாக மிக நம்ம பிரிக்கும்போது அவங்களுக்கு சிம்பிளாக மட்டும் அதை சொல்கிறேன், சாஃப்ட் எக்ஸ்ரே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் எக்ஸ்ரே அப்படிங்கிறது நம்ம பிரிக்கிறோம், சரியா? இதில் சாஃப்ட் எக்ஸ்ரே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்ரேக்கு ஊடுருவும் பண்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பெனட்ரேட்டிங் பவர் வந்து குறைவாக தான் இருக்கும். ஆனால் ஹார்ட் எக்ஸ்ரே எடுத்தீங்கன்னா பெனட்ரேட்டிங் பவர் எப்படி இருக்கும், மிக அதிகமானதாக இருக்கும். இந்த சாஃப்ட் எக்ஸ்ரே உருவாக்குறதுக்கு வந்து நம்ம மின்னழுத்த வேறுபாடு கொடுக்கணும். ஏன்னா எக்ஸ்ரே உருவாக்கணும்னா அந்த டிஸ்சார்ஜ் டியூப்பில் ஒரு குறிப்பிட்ட மின்னழுத்த வேறுபாடு செலவு பண்ணணும். இங்கே குறைவான மின்னழுத்த வேறுபாடு கொடுத்தா போதும், நம்ம இதை உருவாக்கிடலாம். பட் இதுக்கு கொடுக்க வேண்டியது மிக அதிகமாக நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சரி, இந்த எக்ஸ்ரேக்களுடைய அந்த ஊடுருவும் பண்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஹார்ட் எக்ஸ்ரேக்கு அதிகங்கிறோம். ஸோ இந்த பண்பு எதை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெனட்ரேட்டிங் பவர்ங்கிற ப்ராப்பர்ட்டி எதை சார்ந்ததுன்னா நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் இல்லையா, எலக்ட்ரான்கள் மோதுனா தான் கிடைக்குதுன்னு, அந்த எலக்ட்ரான்களினுடைய திசை வேகத்தை சார்ந்தது. நீங்கள் ரொம்ப வேகமாக எலக்ட்ரானை வந்து மெட்டல் மேலே மோத விட்டிங்கன்னா வெளிவர எக்ஸ்ரே எப்படி இருக்கும், பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அந்த எக்ஸ்ரேவால் கடினமான பொருட்களை கூட ஊடுருவ முடியும். ஸோ பெனட்ரேட்டிங் பவர் ஆஃப் தி எக்ஸ்ரே வில் பி மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து டார்கெட்டோட அட்டாமிக் நம்பர், அணு எண். அப்போ இங்கே நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த உலோகம் வந்து கடினமான ஊடகமாக இருக்கும், கடினமான உலோகமாக இருக்கும். பொதுவாக டங்ஸ்டன் மாலிப்டினம் மாதிரியான உலோகங்களில் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எலக்ட்ரான் போய் மோதுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அதிகமான அணியன் கொண்ட உலோகங்கள் சூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷனில் வந்து நம்ம பார்க்குறோம், டிஸ்கவரி அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்ததில் நம்ம நெக்ஸ்ட் வந்து அதோட எப்படி டிஸ்கவரி எப்படி வந்து அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.